வணக்கம், இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 16/6/2021 கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இன்றைக்கி நைட் அன் அகாடமியில் வர லைவ் கிளாஸ் பற்றி சொல்லிடுறேன். இன்றைக்கு நைட் 7:30 to 8:30 ஒரு கிளாஸும், 9 to 10 o'clock ஒரு கிளாஸும் இருக்குது. அதில் 7:30 to 8:30 பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸில் பார்ட் ஒன்றும், 9 o'clock பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸில் செகண்ட் பார்ட்டும் எடுக்க இருக்காங்க. நிவேதிதா முருகேசன் அவர்கள் எடுக்க இருக்காங்க. இந்த கிளாஸ்க்கு நீங்கள் அன்லாக் கோடாக என்ன யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஆல் நோட்ஸ் 10 அப்படிங்கிற ஒரு கோடு யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். ஜீரோ வயலேஷன் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு திட்டத்தை போக்குவரத்துத்துறை போலீஸார் சென்னையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, அதிகப்படியாக விபத்துக்குள்ளாகிறத தடுக்கிறதுக்காக இந்த ஜீரோ வயலேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ கொரோனா ஊரடங்கு முடிஞ்சு ஓரளவு தளர்வுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அதனால் டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால விபத்துக்கள்லாம் அதிகமாக நடக்குது. ஸோ ஜீரோ வயலேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க சென்னையில் போக்குவரத்துத்துறை போலீஸார் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஸ்ரீஷா அப்படின்ட்டு சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த 7 வயது சிறுமி அவர்கள் வந்து நெதர்லாந்தில் இளம் எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெற்றிருக்காரு. இவங்க நெதர்லாந்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, குரோம்பேட் சேர்ந்த பெண். இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே கதை கேட்குற ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கதையை எழுதி முடிச்சிருக்காங்க. அதுக்காக இவங்களுக்கு இளம் எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு சிறப்பை பெற்றிருக்காங்க. நெதர்லாந்தில் இவங்க இருக்காங்க. அடுத்து பார்க்கலாம், ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு திட்டத்தை அமல்படுத்தியிருக்காரு. என்ன அப்படின்னா, இரும பட்டப்படிப்புகள் எல்லாமே ஆங்கில வழியில் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. இது 2021-22 அமல்படுத்த இருக்கதா முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போது எல்லா பட்டப்படிப்புகளும் பட்ட மேற்படிப்புகளும் ஆங்கில வழியில் மட்டும்தான் இரும படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் அமல்படுத்த இருக்காங்க. 2021-2022 இந்த திட்டம் அமலுக்கு வருது. அடுத்து பார்க்கலாம், பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா இப்போலாம் கிட்டத்தட்ட ஒரு 99 ரூபா, அந்த 99 ரூபா, 100 ரூபா, அது மாதிரி 100 ரூபாயும் தாண்டி சில இடத்துல ரேட் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 1 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராவில் தான். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா முதல்வர் உத்தவ் தாக்கரே அவரோட பையன் பார்த்தீங்கன்னா ஆதித்யா தாக்கரே அங்கே வந்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருக்கார். அவரோட பிறந்த நாளுக்காக 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 1 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் 1 ரூபாய்க்கு விற்பனை பண்ணியிருக்காங்க. இந்த விற்பனை வந்து ஒரு 2 மணி நேரம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அங்கே வந்து கூட்டங்கள் நிறையா கூடிருச்சு அப்படிங்கிறத பார்த்துலாம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது பெட்ரோல் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் 1 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராவில் முதல்வர் உத்தவ் தாக்கரேயோட பையன் ஆதித்யா தாக்கரேயோட பிறந்த நாளை முன்னிட்டு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக அங்கே இருக்கார். மகாராஷ்டிராவில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக ஆதித்யா தாக்கரே இருக்கார். அடுத்து பார்க்கலாம், மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஜூன் 15 ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா பிஐஎஸ் ஹால்மார்க் முத்திரை வந்து எல்லா நகைகளுமே கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது ஜூன் 1 நடைமுறைப்படுத்த இருந்தாங்க. ஆனால் நகைக்கடை வியாபாரிகள்லாம் சேர்ந்து ஒரு சின்ன கோரிக்கையை வச்சதுனால இதை 15 எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ ஜூன் 15 இந்த திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. மத்திய அரசு ஜூன் 15 பிஐஎஸ் ஹால்மார்க் முத்திரை எல்லா நகைகளிலுமே கண்டிப்பாக இருக்கணும், கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு விட்டுருக்காங்க. அடுத்து பார்க்கலாம், இந்தியாவில் எல்லை பாதுகாப்பு படையில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 213 பிஎஸ்எஃப் வீரர்களுக்கு உள்நாட்டு பாதுகாப்பு காவல் சேவை பதக்கம் அப்படிங்கிற ஒரு பதக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த பதக்கம் பார்த்தீங்கன்னா எப்போலேருந்து இதை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா 2018 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆண்டுக்கு வந்து 2 டைம் கொடுக்குறாங்க, 2 முறை கொடுக்குறாங்க. என்ன பதக்கம் அப்படின்னா உள்நாட்டு பாதுகாப்பு காவல் சேவை அப்படிங்கிற ஒரு பதக்கத்தை கொடுத்துருக்காங்க. எத்தனை வீரர்களுக்கு அப்படின்னா 213 வீரர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம், விவாடெக் தொழில்நுட்ப மாநாடோட 5வது மாநாடு நடக்க இருக்குது. விவாடெக்கோட தொழில்நுட்ப மாநாடு 5வது மாநாடு நடக்க இருக்குது. எப்போ அப்படின்னா ஜூன் 16-19 வரைக்கும் நடக்க இருக்குது. ஜூன் 16 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து உரை நிகழ்த்த இருக்காங்க. இது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 2016 பிரான்ஸில் பாரிஸில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எப்படின்னா புதிய கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு மாநாடாக இது இருக்கும். இது 5வது மாநாடாக இப்போது நடக்க இருக்குது. அதில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உரை நிகழ்த்த இருக்காரு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா விவாடெக் தொழில்நுட்ப மாநாடு.
அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.